திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் வேலன் வாழும் கலைக்கூடம் சார்பில் 50-க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு கை சிலம்பம், அலங்கார சிலம்பம், போர் சிலம்பம் ஆகிய சிலம்ப கலைகள் கற்றுத்தரப்படுகின்றன. நாள்தோறும் அதிகாலை பயிற்சிக்கு வரும் சிலம்ப வீரர் வீராங்கனைகள் ஆர்வத்தோடு சிலம்ப கலையை பயின்று வருகின்றனர். தைரியம், தன்னம்பிக்கை, உடல் வலிமை ஆகியவை ஒருசேர சிலம்பக்கலையில் கிடைப்பதால் 3 முதல் 15 வரையிலான மாணவர்கள் மட்டுமல்லாது இளைஞர்களும் பெண்களும் சிலம்பக்கலையை கற்றுக்கொள்ள தற்போது ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதற்கிடையில் ஆகஸ்ட் 14 உலக பாரம்பரிய தற்காப்பு கலை தினத்தை முன்னிட்டு தமிழர்களின் பாரம்பரிய கலைக்கு முக்கியத்துவமும் முன்னுரிமையும் வழங்கப்படும் என தமிழக அரசு வெளியிட்ட தகவலுக்கு சிலம்பம் கலை ஆசான்கள் மற்றும் மாணவர்கள் நன்றியை தெரிவித்துள்ளனர். வேலன் வாழும் கலைக்கூடம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்களோட பாரம்பரிய கலையான சிலம்பம் முதல் அனைத்து தற்காப்பு கலைகளும் பயிற்றுவிச்சுட்டு வரேன். கடந்த 15 வந்து சிலம்பம் நமது தமிழக பாரம்பரிய கலையை வந்து சொல்லி நிறைய மாணவர்களுக்கு பயிற்றுவிச்சுட்டு வரோம். வருகிற ஆகஸ்ட் 14 வந்து உலக பாரம்பரிய விளையாட்டு தினங்களாக கொண்டாடப்படுது. இந்த சூழ்நிலையில் நமது சிலம்பம் கற்றுக்கிற மாணவர்கள் அனைவருக்குமே நமது பாரம்பரிய கலை பயிற்சிகள் அனைத்தையுமே வழங்கி அது ஒரு நிகழ்ச்சியாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த தருவாயில் வந்து நம்ம தமிழக அரசு வந்து சிலம்பம் கற்றுக்கிற மாணவர்களுக்கு தமிழக அரசு துறை வேலைவாய்ப்புகளை வந்து முன்னுரிமை வழங்கியிருக்காங்க. இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம். இதன் மூலயமா சிலம்பம் கற்றுக்கிறதுக்கு நிறைய மாணவர்கள் மாணவிகள் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு பங்கெடுத்துக்கிறாங்க.